வெல்கம் டு வாங்கலாம் விற்கலாம் ப்ராப்பர்ட்டி விவிபி. வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து நமக்கு வந்து தனி வீடு இருந்தால், அதுவும் நல்ல லோ பட்ஜெட்டில் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதற்காக தான் இந்த வாரம் வந்து ஒரு தனி வீடு ப்ராஜெக்டை. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுவீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டைம் டு டைம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 2BHK தனி வீடுங்க. இது நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹால் வந்துடுது. ஸோ ஹால் வந்து நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு. அவ்வளோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹால்லேருந்து வெளியில் பார்க்கக்கூடிய வியூ. ஸோ எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுங்க. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வால் டைல்ஸ்லேருந்து வென்டிலேஷன்லேருந்து கீழே வந்து உங்களுக்கு கபோர்ட்லேருந்து கபோர்டு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ அதில் பக்கத்துலேயே நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூமை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கபோர்டு ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்ஸ் வந்து ரொம்ப கிளியராக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கலரிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடுது. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷவர்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெயிண்டிங் கலரெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் பெட்ரூம் இது. ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரியே அதே மாதிரி ஒரு பெட்ரூம் தான் இதுவும். ஸோ சைஸ் எல்லாம் சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. லேண்டு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 859 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 8 வீடுமே உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கை வந்து பார்த்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே காமிச்சோம், வித் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்குன்றது இன்னொரு கூடுதல் தகவல். அதே மாதிரி நம்ம வந்து கிச்சனில் வந்து பார்த்தோம், மாடலர் கிச்சன் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரஸில் இருக்கோம். இந்த டெரஸ் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் படிக்கட்டுலாம் எந்த அளவுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. வந்தாச்சு டெரஸ் மேலே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கும். பட் ஒரு வீடுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு அடி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ரோ ஹவுசஸ் மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ். ஸோ இது வந்து வால் ஷேரிங் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து நார்மலாக வரும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள் சுற்றி வந்து எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மோர் தென் ஒரு 500 ஹவுசஸ் வந்து இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 500 வீட்டுக்கு மேலே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் ஒன்று தான் ஞாபகம் வருது. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த சைட் இருக்குது. இது வந்து நடந்து போகிற தூரம் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலருந்தே ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் வந்து
அவங்களுக்காகவே இந்த வாரம் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டு அதுவும் ஒரு சூப்பர் ப்ரைஸிங்கில் வர்றதுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நான் ஏன் மீண்டும் வந்து ஒரு வாட்டி வந்து கிச்சன் காமிக்கிறேன்னா, அந்த மாடல் கிச்சன் அப்படின்றத நம்ம சொன்னோம், அதனால் மீண்டும் ஒரு முறை வந்து பாருங்கள் அந்த. ஏன்னா எல்லாருக்குமே வந்து வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி, திருமலிசை, திருநன்றவூர் எல்லாமே வந்து ஒரு 10 to 15 minutes டைமில் ரீச் பண்ணுற கூடிய டிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து திருமலிசை வந்து, திருமலிசையிலேருந்து புதுப்பாக்கம் வந்து, புதுப்பாக்கத்துலேருந்து திருநன்றவூர் போகக்கூடிய அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 minutes டைமில் பெருமாள் பட்டு, இது பெருமாள் பட்டும் வேப்பம்பட்டும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இது. ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனு பாருங்கள். இன்டீரியர்ஸ் கூட வந்து மேலே சீலிங் இன்டீரியர்ஸ் கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதனால் லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகான லொக்கேஷன். ரெண்டாவது வாட்டர் ப்ராப்ளம் கிடையாதுங்க, இங்கே தண்ணி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது, பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 38,50,000 மட்டும்தாங்க. ஸோ 38.5 lakhs மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேங்க் லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் உங்கள் பேங்க்கில் வெரிஃபை பண்ணிக்கிங்க எலிஜிபிலிட்டி இருக்கான்னு. பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் நேராக உங்களோட கேஒய்சி பேப்பரும் அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் கொடுத்தா போதும், ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸை இவங்களே பார்த்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு 1000 square feet வந்து ஒரு 38,00,000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சதுரடியோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,850 ரூபா வருது. ஸோ 3,850 ரூபா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சூப்பர் ரேட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, இவ்வளோ இன்டீரியர்ஸு, இவ்வளோ மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், மினிமம் ஒரு 2,400 ரூபாயிலேருந்து ஒரு 2,500 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட்டு தான் வந்து லேண்ட் காஸ்ட்டாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணால் புரியும். இல்லை நீங்கள் 2,000 ரூபா வச்சு கால்குலேட் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,850 ரூபா தான் உங்களோட லேண்ட் காஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த ரேட்டை வந்து நிஜமாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரேட்டு தான் சொல்ல முடியும். நேரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிஜமாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டு தானா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும், நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சைட்டை பார்க்க வரும்பொழுது ஃபேமிலியோடு வாங்க, அங்கேயே முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.